வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாழைப்பூவை வச்சு எத்தனையோ டிஷ் செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நாம் வாழைப்பூவில் சாம்பார் செய்ய போகிறோங்க. வாழைப்பூவோட நன்மைகள் கிடைக்கிறதோட வித்தியாசமான சுவையில் சாம்பாரும் கிடைக்குங்க. வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான 100 கிராம் துவரம் பருப்பை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மண்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதோட பருப்பை சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இனி நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துனிங்கன்னா சாம்பார் நல்லா மணமாக இருக்குங்க. பத்து பாஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதக்கிக்கலாங்க. வணங்கின தக்காளியோட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு வேக வச்ச தண்ணியையும் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிக்கரைசலும் சேர்த்து இந்த பூவை நல்லா வேக வச்சுக்கலாங்க. எந்த காயை பயன்படுத்தி சாம்பார் செஞ்சீங்கனாலும் இந்த மாதிரி பருப்பு தண்ணி புளி தண்ணியில் காயை வேக வச்சு அதுக்கப்புறமா பருப்போட சேர்த்து சாம்பார் வச்சிங்கன்னா உப்பு புளி எல்லாம் காயில் பிடிச்சி சாம்பார் சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க. பூ 1/4 தான் வெந்துருச்சுங்க. இனி வந்து நம்ம இதை எடுத்து பருப்போடு சேர்த்து நல்லா வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சுங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேங்க. நெய் வந்து கட்டாயம் கிடையாதுங்க, விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். சுவையான சத்து நிறைந்த வாழைப்பூ சாம்பார் தயார். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.